ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பிவிஎஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே டேஸ்டியான முந்திரி பிஸ்கட் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன் அதிலே எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் எந்த ரீஃபண்ட் ஆயில் வேணுமாலும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக பிசையணும் ஹார்டாக பிசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க கட்டி வராமல் இருக்கும் அப்போ தான் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எடுத்து தேய்ச்சிக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தைங்க ரொம்ப நிறைய எடுத்து தைக்க இந்த அளவுக்கு எடுத்து தைச்சிங்கன்னா போதும் நமக்கு வந்து அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான ஷேப் கிடைக்கும் நமக்கு இப்போ இதை நல்லா தின்னாக தீத்திக்கலாம் ரொம்ப வந்து மெலிசாக தீத்தக்கூடாது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும் மாவு வந்துட்டு அப்போ தான் வந்து நமக்கு பிஸ்கட் வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த இந்தளவுக்கு நல்லா தீத்தணும் பாருங்கள் நான் வந்து நல்லா இந்தளவுக்கு நல்லா தீத்தி எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா முந்திரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முந்திரி ஷேப்பில் நம்ம எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தது எடுத்த எல்லாத்தையும் எல்லா மாவையும் இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பிஸ்கெட் அந்த இது மாவை க இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா போடுங்க அப்போ தான் ஒட்டாது இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ஒன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும் நல்லா திருப்பி விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் பிஸ்கெட் வந்துட்டு இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா கலர் நல்லா மாறி வந்திருக்கு இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ பிஸ்கெட் ரெடியாகிடுச்சு எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டியான முதிரி பிஸ்கெட் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க